அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபருமான நம்ம கே வி ஆனந்த் அவர்கள் மாரடைப்பினால காலமானாரு. அவருக்கு வயசு 54. கொரோனா தொற்று காரணமா சென்னையில உள்ள ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல நம்ம கே வி ஆனந்த் அட்மிட் செய்யப்பட்டாரு. இந்த நிலையில இன்னைக்கு காலையில 3 மணி அளவுல அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டதால மருத்துவமனையிலே அவர் உயிரிழந்துட்டாரு. மோகன்லால் நடிச்ச தென்மாவின் கோமத் அப்படின்ற மலையாள படம் மூலமா திரைத்துறைக்கு அறிமுகமானாரு நம்ம கே வி ஆனந்த். அதுக்கப்புறம் நேருக்கு நேர், பாய்ஸ், முதல்வன், செல்லமே, சிவாஜின்னு பல வெற்றி படங்கள்ல சினிமாட்டோகிராஃபரா ஒர்க் பண்ணிருக்காரு. இதையடுத்து அவருக்கு டைரக்ஷன்ல இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால கனா கண்டேன் படம் மூலமா இயக்குனராகவும் அறிமுகமானாரு. அதை தொடர்ந்து அயன், கோ, மாற்றான், அநேகன், கவன், காப்பான்னு பல வெற்றி படங்களை இயக்கி தனக்குன்னு ஒரு தனி ஸ்டைல உருவாக்கி வச்சிருந்தாரு. கே வி ஆனந்தோடைய திடீர் மறைவு திரைத்துறையில இருந்தவர்களுக்கு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்காங்க சொல்லணும். நடிகர் சூர்யா நாயகனா அறிமுகமான நேருக்கு நேர் படத்துல சினிமாட்டோகிராஃபரா நம்ம கே வி ஆனந்த் தாங்க ஒர்க் பண்ணிருக்காரு. அதையடுத்து நம்ம கே வி ஆனந்த் டைரக்டர் ஆயிட்டதுக்கு அப்புறம் சூர்யாவை வச்சு அயன், மாற்றான், காப்பான்னு வெற்றி படங்களை இயக்குனாரு. இந்த நிலையில நம்ம கே வி ஆனந்த் அவர்கள் இன்னைக்கு 3 மணிக்கு உயிரிழந்தாரு. இந்த நியூஸ கேட்ட நம்ம சூர்யா அவரோட வீட்டுக்கு போயிருக்காரு. ஆனா அந்த டைம்ல எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து உடல் வீட்டுக்கு வராத காரணத்தினால கே வி ஆனந்த் அட்மிட் பண்ண மியாட் ஹாஸ்பிட்டலுக்கே அவர் போயிருக்காரு. கே வி ஆனந்த் கொரோனால இறந்ததால அவரை பாக்குறதுக்காக நிறைய பேருக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. கார்த்தி நடிப்புல பாக்கியராஜ் கண்ணன் இயக்கத்துல உருவான படம் தான் சுல்தான். இந்த படம் ஏப்ரல் 2 தமிழ் மற்றும் தெலுங்குல ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் தமிழ்ல இட்டான மாதிரியே ஆந்திரா அப்புறம் தெலுங்கானாலையும் செம இட்டாயிடுச்சுங்க. ஆனா கொரோனாவோட செகண்ட் வேவ்னால தியேட்டர்ல க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சோ ரசிகர்கள் இடையே இந்த படம் எப்ப ஓடிடில ரிலீஸ் ஆகும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில இப்ப சுல்தான் படம் தெலுங்கு வெர்ஷன்ல April 30 அப்ப ரிலீஸ் பண்ண போறதா அறிவிப்பு வெளியா இருக்கு. தமிழ்ல சிங்கம், வேட்டைக்காரன், தெய்வ திருமகள், தாண்டவம், என்னை அறிந்தால், பாகுபலின்னு பல வெற்றி படங்களை நடிச்சவங்கதான் நம்ம அனுஷ்கா. இவங்களும் தெலுங்குல ஃபேமஸ் ஹீரோவான நம்ம பிரபாஸும் லவ் பண்ணிட்டு வந்தாங்கன்னு ரூமர்ஸ்ல ஸ்ப்ரெட் ஆச்சு. ஆனா அத அவங்க ரெண்டு பேருமே மறுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அனுஷ்கா ஒரு உள்ளூர் கிரிக்கெட்டரை மேரேஜ் பண்ணிக்க போறதாவும் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆச்சு. ஆனா அனுஷ்கா அதையும் மறுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு திருமணம் நிச்சயமானாலோ இல்ல நான் யாராவது லவ் பண்ணாலோ கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியப்படுத்துவேன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில துபாயில இருக்க ஒரு பிசினஸ் மேன் கூட நம்ம அனுஷ்காக்கு திருமணம் ஆக போதுனும், அதே மாதிரி அந்த பிசினஸ் மேனுக்கு அனுஷ்கா விட கம்மி வயசுனும் தெலுங்கு வட்டாரத்துல செய்திகள் பரவிட்டு இருக்குங்க. இந்த நியூஸ நம்ம ஸ்வீட்டி கன்ஃபார்ம் பண்ணது வரைக்கும் இதுவும் ஒரு ரூமரா தான் இருக்குங்க.